அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு செம்பருத்தி சீசன். செம்பருத்தி பூச்செடியை கொஞ்சம் கவனித்தாலே போதும், இந்த கோடை காலத்துலேயும் தாறுமாறான பூக்களை ஈஸியாக பூக்க வைக்கலாம். சரி, ஏற்கனவே இருக்கிற செம்பருத்தி செடியை எப்படி பராமரித்து நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம், புதுசாக நம்ம வாங்கிட்டு வர செம்பருத்தி செடிக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுத்து நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம், செம்பருத்தி செடியில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த மொட்டுக்கள் உதிர்வு, அதை எப்படி சரி செய்யலாம், சூப்பரான செலவில்லாத இயற்கை கரைசல் ஒன்று தயாரித்து செம்பருத்தி செடிக்கு எப்படி கொடுக்கலாம், இது எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி செடியை வாங்கிட்டு வந்து நடும்போது மண்கலவை ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மண்கலவையில் நம்ம தொழு உரத்தில் ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய பக்க கிளைகள் வரும். ஏன் அப்படின்னா அதில் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செம்பருத்தி செடிக்கு எப்படி மண்கலவை ரெடி பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது இதுக்கு உரங்கள் வந்துட்டு கொடுக்கணும். என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன உரம் கொடுக்குறேன்னாக்கா முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா அது, அடுத்தது வாழைப்பழ தோலை நல்லா காய வச்சு பொடி செஞ்சுக்கணும், எப்சம் சால்ட் சேர்த்துக்கணும். இது மூணுத்தையுமே நல்லா கலந்து அதை தான் வந்து 15 நாளுக்கு ஒரு முறை நான் வந்து கொடுக்குறேன். இதை பற்றிய வீடியோ டீட்டெயில்டாக ஒன்று போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. சைவமாக இருக்கிறவங்க முட்டை ஓடு சேர்க்க முடியல அப்படின்னாக்கா சாம்பல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பை வந்துட்டு நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது மீன் அமிலம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீன் அமிலத்தில் நைட்ரஜன் கண்டென்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் மீன் அமிலம் நம்ம கொடுக்கலாம். மீன் அமிலம் 1 லிட்டருக்கு 5 ml வீதம் நல்லா கலந்துட்டு அதை வந்துட்டு செடியுடைய வேர் பகுதியில் ஊற்றிட்டு வரலாம். இலைகள் மேலேயும் நம்ம தெளிக்கலாம். இது ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது, அதுவும் இல்லாமல் நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெயில் காலத்துலேயும் வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தியை வந்து கொடுக்குது. மீனமிலம், அதாவது அசைவமாக இருக்கிறவங்க மீனமிலத்தை யூஸ் பண்ணலாம். சைவமாக இருக்கிறவங்க மீனமிலம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாக்கா தேமூர் கரைசல், தேங்காய் பால், புளிச்ச மோர், 3 நாள் புளிக்க வச்ச மோர், இது ரெண்டுத்தையுமே சம அளவு கலந்து ஒரு 7 நாட்கள் வச்சுருந்து அது கூட 1 லிட்டருக்கு 9 லிட்டர் தண்ணீர் கலந்து நம்ம இலைகள் மேலே தெளிச்சுட்டு வரலாம். தேமூர் கரைசலை நம்ம செடியுடைய வேர் பகுதியில் ஊற்றக்கூடாது, இலைகள் மேலே மட்டும்தான் நம்ம தெளிக்கணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா, தொழு உரத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கிளைகள் வந்துட்டு பக்கவாட்டில் நிறைய வரும். நம்ம கவாத்தே செய்ய தேவையில்ல, ஆனால் கிளைகள் நிறையா வந்திருக்கு பாருங்கள். இது புதுசாக நட்ட செம்பருத்தி செடி, அந்த கிளைகள் வந்துட்டு அதுக்கப்புறம் மொட்டுக்களும் நிறைய வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து இலைகள் பழுத்து போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அடியில் இருக்கிற இலைகள் பழுத்து போகுதுன்னா கவலைப்படாதீங்க, அது வயது காரணமாக பழுத்து போகுது. மேலே இருக்கிற இலைகள் பழுத்துது அப்படின்னாக்கா அதில் நைட்ரஜன் கண்டென்ட் கம்மியாக இருந்ததுன்னா இது போல் இலைகள் முழுவதும் மஞ்சளாக இருக்கும். அப்போது ஒரு கைப்பிடி அளவு தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை போட்டு நம்ம மண்ணை கிளறி போட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வரலாம். செம்பருத்தி செடியை வைக்கும்போது பெரிய தொட்டியில் வைங்க, அப்போ தான் வந்துட்டு நிறைய பூக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இதோடைய வேர்கள் வந்துட்டு நிறைய போகும். சின்ன தொட்டியில் வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இது வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷங்களுக்கு மேலே ஆகுது இந்த தொட்டியில் வச்சு, ஆனால் இன்னமும் பூக்கள் பூக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. ஓகே, ஏற்கனவே நீங்கள் செம்பருத்தி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா கவாத்து பண்ணி விடணுங்க. வருடம் கவாத்து பண்ணணும். டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளார நம்ம கவாத்து பண்ணணும். அப்படி கவாத்து பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய கிளைகள். கவாத்து நான் ஒன்றும் இல்லைங்க, தேவையில்லாத கிளைகளை நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு கிளையை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து 5 கிளைகள் வந்துட்டு 5 கிளையிலேயும் மொட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். முக்கியமானது செம்பருத்தி செடிக்கு கவாத்து. இது ரொம்ப ஹைட்டாலாம் நம்ம வளர விடக்கூடாது, அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இது பாருங்கள், நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், அதிலிருந்து 3 கிளைகளுக்கு மேலே வந்துடுச்சு. அந்த 3 கிளைகள்லேயும் மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் செம்பருத்தி செடியை கவாத்து பண்ணணும். அடுத்ததாக செம்பருத்தி செடியில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவுப்பூச்சி. செம்பருத்தி செடிக்கும் மாவுப்பூச்சிக்கும் ரொம்பவே வந்து லிங்க் இருக்குங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் மாவுப்பூச்சிகள் வரும். ஆரம்ப நிலையிலேயே பார்த்து இதை அழிச்சிடணும். அந்த மொட்டுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, துளிர், அதில் தான் வந்துட்டு வரும். சாதாரணமாக தண்ணீரை எடுத்து பீச்சி அடித்தாலே அது கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வராது. ஸ்டார்டிங்கில் 1-2 இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டுனாக்கா நிறைய வந்துடும். செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய மாவுப்பூச்சி எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். அடுத்து இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மொட்டுக்கள் உதிர்வு. அந்த மொட்டுக்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது. முக்கியமாக இந்த பெரிய பெரிய அடுக்கு செம்பருத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மொட்டை வருது பார்த்தீங்களா, அதில் தான் அந்த மொட்டுக்கள் உதிர்வு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து உரங்கள் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையோட சேர்க்க சொல்லியிருந்தேன். அதில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மொட்டுக்கள் உதிர்வு பிரச்சனைகள் வந்து வராது. சின்ன செம்பருத்தி செடியில் இந்த மொட்டுக்கள் உதிர்வு மேக்சிமம் வந்துட்டு வராது. ஓகேங்க, இப்போது நம்ம செம்பருத்தி செடிக்கு சூப்பரான ஒரு செலவில்லாத இயற்கை கரைசல் ஒன்று தயாரிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 100 கிராம் அளவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதில் போட்டுட்டு அதில் வந்து தண்ணீர் 1 லிட்டர் அளவு தண்ணீர் வந்து ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்கணும். இப்போ இன்றைக்கி ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க வீட்டுக்குள்ளாரே. நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்து இதை எடுக்கலாம். ஓகேங்க, அதை ஊற்றிட்டு லைட்டாக ஃபுல்லாக வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு சாறுகள் ஃபுல்லாக இறங்கிடும். மறுநாள் ஆகிடுச்சு, நம்ம இதை எடுக்கலாம். இந்த தண்ணீரை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா வடிகட்டி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அந்த வெந்தயத்தை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வடிகட்டியாச்சு. இந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா டைல்யூட் பண்ணி ஊற்றணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் அளவு வருதுன்னாக்கா அது கூட 5 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு 5 லிட்டர் தண்ணீரில் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செம்பருத்தி செடிக்கு தொடர்ந்து வாரத்தில் 2 முறை வந்து நம்ம ஊற்றலாம். 2 முறைக்கு நமக்கு தேவைப்படும் இந்த வெந்தயம். இப்போது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சத்து இருக்குது. முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் இலைகள் மஞ்சளாகிறத வந்து தடுக்குது. அடுத்தது மெக்னீஷியம், நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கும் துளிர் வர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக இதில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது. வெயில் காலத்துலேயும் பெரிய பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது கால்சியம். கால்சியம் வந்துட்டு உங்களுக்கு மொட்டுக்கள் உதிராத அளவுக்கு இது வந்து பார்த்துக்கும். ஓகேங்க, இந்த வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, ஊற வச்ச வெந்தயம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு மண்கலவை ரெடி பண்ணி இதே போல் கோடு மாதிரி போட்டு நம்ம தூவி விட்டுட்டு மண்ணை மூடிட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இதிலிருந்து வெந்தயக்கீரை வந்து வளர்ந்து நமக்கு கிடைக்கும். வாரத்தில் 2 முறை நம்ம இதே போல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு செம்பருத்தி செடியிலிருந்து பூக்களும் கிடைக்கும், நமக்கு வெந்தயக்கீரையும் வந்துட்டு கிடைக்கும். அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அந்த தண்ணீரை ஊற்றுங்க, வெந்தயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெந்தயக்கீரையாக முளைய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் அந்த வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே கூட சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களுக்கெலாம் சுகர் லெவலுக்கு வந்துடும். அப்புறம் என்னங்க, ஒரே கல்லில் 2 மாங்காய். செம்பருத்தி செடியிலேருந்து பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடும், வெந்தயத்துலேருந்து வெந்தயக்கீரையும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் செடிகளும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.